தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேவு செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடணும். உப்பு சிறிதளவு போடணும். தண்ணி நல்லா கொதி வரணும். அப்போ 1/2 கப் ரவையை அதில் பரவலாக சேர்த்து கிளறி விடணும். ரொம்ப கிண்ட வேண்டியதில்லை, லேசாக கலந்து விட்டோன்னா போதும். எதுவும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டாலே போதும். நல்லா கலந்ததுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு ஆற வச்சிடணும். 4 உருளைக்கிழங்குகளை வேக வச்சு எடுத்துருக்கோம். எல்லா கிழங்குகள்லேயும் தோலெல்லாம் உரித்து எடுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு தான் இந்த ஸ்நாக்ஸுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கடைகளில் விற்கிற குர்குரே மாதிரியே இருக்கும் இதோட டேஸ்ட்டு. உரித்த உருளைக்கிழங்குகளை நல்லா மசிச்சு எடுக்கணும். கைகளாலேயே நல்லா மசிக்கணும். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டு வைக்கணும். அந்த மாதிரி சின்ன கட்டி இல்லாமல் வைக்கும்போது தான் நம்ம பிழியும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி திரண்டு வரணும். வேக வச்ச ரவையில் மசித்த உருளைக்கிழங்குகளை சேர்க்கணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போடணும். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்க்கணும். ரவையில் ஏற்கனவே உப்பு போட்டதுனால கொஞ்சமாக போடணும். மல்லி இலைகளை சேர்க்கணும். இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விடணும். உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும் பிசையும் போது, ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வரும். காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு 2 கப் கடலை மாவு அதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடணும். எதுவுமே தனியாக தெரியக்கூடாது, எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விடணும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு கலந்து விடுறதுனால நல்ல கிறிஸ்பாகவும் நல்ல டேஸ்டாகவும் கிடைக்கும். கலந்ததுக்கு பிறகு 1 கப் அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடணும். எதுவுமே தனியாக தெரியக்கூடாது, எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசறி விடணும். நல்லா மாவு உருண்டு வர அளவுக்கு கிளறணும். மாவு இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஒரு முறுக்கு வழக்கு எடுத்திருக்கோம். அதில் 1 கண்ணுள்ள அச்சு போட்டிருக்கோம். இதில் நம்ம பிசைஞ்ச மாவை நிரப்பணும். 1 கண்ணுள்ள அச்சில் போட்டு செய்யும்போது நல்லா தனித்தனியாக கிடைக்கிறதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அந்த மொறுமொறுப்பு மாறாமல் இருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சிடணும். காஞ்சிட்ருக்க எண்ணெயில் நேரடியாகவே பிழிஞ்சு விடணும் மாவை. மாவு ஓரளவுக்கு வெந்த உடனே அதை மறுபுறமும் திருப்பி போட்டு வேக விடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் அடங்குற வரைய வேக விடணும். நிறமும் கொஞ்சம் மாறி வரணும். இதை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நன்றி.